2021 சட்டமன்ற தொகுதிக்கான ஒரு விஷன் டாக்குமெண்ட் அதாவது அடுத்த 5 ஆண்டு காலத்தில் துறைமுகம் வாழ் பகுதி மக்களுக்கு என்னென்ன விஷயங்களை துறைமுகம் தொகுதியின் பாஜகவின் சட்டமன்ற உறுப்பினராக செய்து தரப்போகிறேன் என்கின்ற விஷன் டாக்குமெண்ட்டை இன்றைய தினம் வெளியிடுவதற்கான பத்திரிகை துறைமுகம் தொகுதி அதோட பின்கோடு 601 ஆக இருந்தாலும் தமிழகத்தின் 0 தொகுதியாகவே இருந்து கொண்டு வருகிறது அதற்கு காரணம் 10 முறை திராவிட முன்னேற்ற கழகம் அங்கே வெற்றி பெற்றதுதான் ஆனால் சில பேர் வந்து இதை டிஎம்கேவோட கோட்டெல்லாம் சொல்லுவாங்க ஆனால் அந்த அவங்க ஜெயித்த வாக்கு வித்தியாசத்தை பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரு 100 ஓட்டு 200 ஓட்டு 500 ஓட்டு இன்னும் சொல்ல போனால் போன தேர்தலில் 3500 ஓட்டில் தேய்ச்சிருந்தாங்க அந்த அப்போ வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாஜகவும் தனித்தனியாக போட்டியிட்டு 2 கட்சிகளோட கூட்டு ஓட்டுகள் பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தை விட 10,000 ஓட்டு அதிகமாக பெற்றிருந்தார்கள் ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையை தான் துறைமுகத்தில் இருக்கிறதே தவிர வேறு திராவிட முன்னேற்ற கழகத்தின் கழகத்துக்குன்னு சொல்லி அங்கே சொல்லிக்கிற அளவுக்கு வேறு நல்ல பேர் நற்பேர் எதுவும் கிடையாது குறிப்பாக கடந்த 5 ஆண்டு காலத்தில் எந்த விதமான இலவசங்கள் தரதை தவிர்த்து இலவச அரிசி பருப்பு கோலப்போட்டி நடத்துறதை தவிர்த்து எந்த விதமான நல்ல விஷயத்தையும் மக்களுக்கு செய்யாமல் தொடர்ச்சியாக கட்டப்பஞ்சாயத்து அராஜகம் மாமூல் வசூலிப்பது என்று மக்களை அச்சுறுத்தி இது வந்து அதிகமாக ட்ரேடர்ஸ் வாழக்கூடிய பகுதி நிறைய பிஸ்னஸ் வணிகம் நடக்கக்கூடிய பகுதி அந்த வணிகம் நடக்கக்கூடிய பகுதியில் அதிகப்படியான கட்டப்பஞ்சாயத்து மூலமாக மாமூல் வசூலிப்பது மூலமாக நிறைய கேஸே இன்னும் சொல்லப்போனால் திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர் மீது வழக்கு நிலுவையில் இன்றைக்கு கோர்ட்டில் ஸ்டேயாக நின்று கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் அங்கே இருப்பவர்களுக்கு இதுதான் அவங்க நிலைமையாக இருக்குது இன்று காலை கூட தலைமைச் செயலகத்துக்கு எதிரில் உள்ள ஒரு கிரவுண்டுக்கு போகும்பொழுது அங்கே 200க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் விளையாடி கொண்டிருந்தார்கள் அவர்களோட பிரதான கோரிக்கையே எங்களுக்கு தொகுதியில் விளையாடுவதற்கு ஒரு மைதானம் கூட கிடையாது இங்கேயுமே எங்கள் விளையாட விட மாட்டேங்கிறாங்க யாருமே அதை பற்றி கவலைப்படவில்லை என்கின்ற வண்ணம் பேசினாங்க ஸ்லம் பகுதிகள் குடிசை பகுதிகளுக்கு செல்லும் பொழுது அங்கே உள்ள அவர்களோட நிலைமை உண்மையிலே ஒரு அவல நிலைமை தான் சென்னையில் எங்கேயுமே இவ்வளோ ஒரு மோசமான நிலைமையில் மக்கள் வாழ்வதை நம்ம கண்ணால் பார்க்க முடியாது ஒரு மிகுந்த பரிதாபம் வரக்கூடிய நிலைமையில் அவர்களை வைத்து கொண்டு வருகிறார்கள் வெறும் இலவசத்தை கொடுத்து கொடுத்து அவர்கள் அடிமையாக்கி வச்சுருக்காங்க தவிர அவங்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கோ சுயமரியாதையை மீட்பதற்கோ எந்த விதமான நடவடிக்கையும் இதுவரை எடுக்கப்படவில்லை ஆகவே என்னோட விஷன் டாக்குமெண்ட்டில் வந்த முதல் 6 மாத காலத்துக்குள் சட்ட ரீதியாக போரிட்டு 40-50 ஆண்டு காலமாக வாழ்பவர்களுக்கு பட்டா வாங்கி தர வேண்டிய விஷயமும் அவளுக்கு வந்து ஒரு நல்வாழ்வு அமைப்பதற்காக நரேந்திர மோடி அவர்கள் அனைவருக்கும் வீடு என்ற திட்டத்தின் கீழ் அந்த பகுதிகளில் வீடுகள் கட்டி அவர்களை அந்த பகுதியிலேயே ஏன்னா அங்கெல்லாம் 40-50 வருஷம் வாழ்ந்தவங்க அவங்கள கொண்டு போயிட்டு 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் தள்ளி இருங்கன்னு சொல்கிறது சரியான முறையல்ல ஆனால் தொகுதிக்குள்ளேயே அவர்களுக்கு வீடு அமைக்கும் பணியிலும் ஈடுபடுவோம் என்ற வாக்குறுதியை கொடுத்து உடனடியாக எலிஃபண்ட் கேட் பிரிட்ஜு அது வந்து இங்கே வசிக்கும் மக்களுக்கு ஒரு பிரதானமான விஷயம் அதாவது ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்க ஹார்பர் தொகுதியிலிருந்து எக்மோர்க்கோ கீழ்பாக் அண்ணாநகர் போன்ற பகுதிகளுக்கு போகணுன்னா ரொம்ப சுற்றி ஆல்மோஸ்ட் ஒரு 4-5 கிலோமீட்டர் தலைவு சுற்றி செல்ல வேண்டிய ஒரு நிலைமை இருக்குது அதற்காக உடனடியாக எலிஃபண்ட் கேட் பிரிட்ஜை முடிப்பதற்கான முயற்சி எடுப்பது 3வது டிராஃபிக் பற்றி சொல்லவே வேண்டாம் இன்றைக்கி சென்னையிலேயே அதிகப்படியான டிராஃபிக் கன்ஜெஷன் 1 கிலோமீட்டர் தொலைவை கடப்பதற்கே 10-12 நிமிடம் ஆகக்கூடிய ஒரு ஏரியா இருக்கும் என்றால் அது துறைமுகம்தான் இப்போ சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா பாண்டிபசார டிராஃபிக் பிளாக் ஆச்சுன உடனே மல்டிலவர் கார் பார்க் 7 மாடியில் கட்டியிருக்காங்க அந்த மாதிரி மல்டிலவர் கார் பார்க்ஸை இந்த பகுதியில் குறிப்பாக பர்மா பசார் சவுகார்பேட் பூக்கடை போன்ற பகுதிகளில் அமைப்பதன் மூலமாக டிராஃபிக்கை ஸ்மூத்தாக்கி வணிகம் பெருக்கி அங்கே உள்ள வணிகர்களோட வியாபாரத்தை பெருக்கி வியாபாரம் பெருகுவதன் மூலமாக வேலைவாய்ப்புகள் உருவாக்குவது அது மட்டும் இல்லாமல் இலவச ஐஏஎஸ் ஐபிஎஸ் கோச்சிங் மையங்கள் அமைத்து அங்கே உள்ள இளைஞர்களை நல்வழிப்படுத்துவது எவ்ரி ஆண்டுதோறும் எல்லா வருஷமும் வேலைவாய்ப்பு முகாம்கள் பல ப்ரைவேட் கம்பெனிஸ் இருக்குது அதை கொண்டு வந்து அவர்களை வந்து துறைமுகம் பகுதியில் உள்ள இளைஞர்களுக்கு மட்டுமான வேலைவாய்ப்பு முகாம் ஆண்டுதோறும் 750 இளைஞர்களுக்கு 5 ஆண்டுக்குள் சுமார் 4000 இளைஞர்களுக்கு நல் வேலைவாய்ப்பு வாங்கி தருவோம் என்கின்ற உத்தரவாதத்தை அளிக்கிறோம் இந்த இதில் அனைத்து வீடுகளுக்கும் குடிநீர்
இன்றைய காலகட்டத்துல கூட பம்ப்ல அடிக்கிறதும் 4 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் தள்ளி இடுப்புல குடத்தை இடுப்புல வச்சு தூக்கிட்டு போய் தண்ணீர் கொண்டு வரக்கூடிய ஒரு நிலைமை இருந்து கொண்டு வருகிறது. சோ அனைத்து வீடுகளுக்கும் தண்ணீர் வழங்குவது சுத்தம் சுகாதாரம்னா என்னன்னே தெரியாம வாழக்கூடிய பகுதி இந்த பகுதி. ஆகவே மற்ற ஏரியாலலாம் வாரத்துக்கு ரெண்டு தடவை குப்பை அள்ளுறாங்கன்னா இங்க ரெண்டு வாரத்துக்கு ஒரு முறை கூட குப்பை அள்ளாத நிலைமை இருந்து கொண்டு வருகிறது. கொத்தவாள்சாவடி மார்க்கெட் வந்து பிரிட்டிஷ் காலத்து முதல் இருக்கக்கூடிய காய்கறி சந்தை. அங்கே இருக்கக்கூடிய கழிவுகளை எடுத்து அதை உரமாக மாற்றி நேச்சுரல் ஃபர்டிலைசராக மாற்றி அது வந்து ஒரு தொழிற்சாலையாக அமைத்து இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுப்பதன் மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க வியாபாரிகளுக்கு அவங்க அந்த பொருளை வாங்குவதற்கு ஒரு விலை என்று சொல்லி அவர்களோட லாபத்தையும் பெருக்குவது இந்த மாதிரி பல நற்திட்டங்கள் குறிப்பாக எல்லாமே துறைமுகம் பகுதியை சார்ந்த திட்டங்கள். மார்க்கெட் ஆஃப் சவுத் இந்தியா என்கின்ற ஒரு கான்செப்ட் மூலமாக இங்கே உள்ள வணிகர்கள் அதாவது இந்த மின் ஸ்ட்ரீட் தங்கசாலை என்று சொல்லக்கூடிய உலகத்திலே இரண்டாவது நீளமான ஷாப்பிங் ஸ்ட்ரீட்டை ஸ்மார்ட் சிட்டியின் திட்டத்துக்கு கொண்டு வருவதற்கான முயற்சி எடுத்து அதன் மூலமாக அங்கே உள்ள வணிகத்தை பெருக்கி தென்னிந்தியாவிலேயே ஒரு பிரிமியர் ஷாப்பிங் டெஸ்டினேஷன் ஹப்பா துறைமுகத்தை மாற்ற வேண்டும் என்கின்ற ஒரு கனவு திட்டம். அரசு பள்ளிகளோட நிலைமை வந்து ரொம்ப கவலைக்கிடமாக இருக்கின்றன. எந்த விதமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சருமே கிடையாது. ஸோ அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உடனடியாக சீர் செய்து கொண்டு வந்து அங்கே உள்ள மாணவர்களுக்கு குழந்தைகளுக்கும் மாணவர்களுக்கும் நல்ல பள்ளி கல்வி கொடுக்க வேண்டும் என்கின்ற பிரதானமான ஒரு விஷன் அதுவும் இந்த விஷன் டாக்குமெண்ட்டில் கொண்டு வந்திருக்கோம். பழமையான கோயில்கள் 1000 ஆண்டு 800 ஆண்டுன்னு பழமையான கோயில்கள் சுத்தமாக இருக்காது, மெயின்டெனன்ஸே இல்லாமல் அதை பற்றி யாருமே கவலைப்படாமல் ஒரு மோசமான நிலைமை இருந்து கொண்டு வருகிறது. சென்னையிலே பழமையான கோயில் எல்லாமே இந்த பகுதியில் தான் இருக்குது. ஸோ அந்த கோயில்களை புனரமைக்க வேண்டும், அதற்காக முயற்சி எடுக்க வேண்டும். இஸ்லாமிய சகோதரர்கள் அதிகமாக வாழக்கூடிய இந்த பகுதியில் ஹஜ் பயணம் செல்பவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்களுக்கு இங்கேருந்து கோட்டா பெற்றுக் கொடுத்து அந்த ஹஜ் பயணம் செல்வதற்கான முயற்சி எடுப்பது ஒரு பன்முகத்தன்மை கொண்ட தொகுதியான இந்த தொகுதி, அதாவது இந்தியாவில் உள்ள பல்வேறு மாநிலங்களை பல்வேறு மொழிகளை பேசக்கூடிய நபர்கள் இங்கே இருக்கிறார்கள். சமுதாய கூடங்கள் அமைத்து அனைத்து மதம் ஜாதி மொழி பேசுபவர்களும் ஒன்றாக இருந்து அவர்கள் நிகழ்ச்சிகளை பரிமாறக்கூடிய வசதிகளை செய்வது. பேரிடர் காலத்தில் மழை பெஞ்சா அப்பார்ட்மெண்ட்டில் வீட்டில் உள்ளவங்களுக்கு கொண்டாட்டம், ஆனால் இந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு அது கருப்பு தினம். ஆகவே பேரிடர் கூடங்கள் அமைத்து மழை வரும் காலத்தில் அதாவது வீடு கட்டி தருவதற்கு முன்பாகவே பேரிடர் காலத்தில் அவர்கள் தங்குவதற்கான வசதிகளை செய்து தருவது. ஆரம்ப சுகாதார நிலையம் 24 மணி நேரம் இயங்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையம் குறிப்பாக கர்ப்பிணி பெண்களுக்கு சிகிச்சை தரக்கூடிய விஷயங்களை உடனடியாக செய்வது. மகளிர் சுய உதவி குழுக்களை ஊக்குவித்து அவர்கள் மூலமாக குடும்பத்தின் வருவாயை பெருக்குவது. நரேந்திர மோடி அவர்களின் பல வருமானம் ஈட்டக்கூடிய திட்டங்கள் இந்த முத்ரா லோன் போன்ற விஷயங்களை மக்களிடம் கொண்டு சேர்ப்பது. இந்த மாதிரி மொத்தமாக 32 பாயிண்ட்டை விஷன் டாக்குமெண்ட்டாக ரெடி பண்ணி இன்றைய தினம் உங்கள் பார்வைக்காக நாங்கள் அதை வெளியிடுகிறோம். அதில் வந்து எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த துறைமுகம் மற்றும் துறைமுகம் சார்ந்த விஷயங்களை ஹைலைட் பண்ணி போக்குவரத்து, ஸ்கூல், தண்ணீர், இந்த பேசிக் அடிப்படைகள், பேசிக்கான விஷயங்கள் அடிப்படைகளை செய்து கொடுத்து மக்கள் வாழ்வின் தரத்தை உயர்த்தி அவர்கள் சுயமரியாதையை மீட்டெடுப்போம் என்கின்ற நம்பிக்கையை இந்த விஷன் டாக்குமெண்ட் மூலமாக மக்களுக்கு கொண்டு சேர்க்கிறோம். அதுக்கு தான் எம்எல்சிபி மல்டி லெவல் கார் பார்க்கிங். ஏன்னா எதுக்கு டிராஃபிக் பிளாக் அதிகமாக ஆகுதுன்னா அங்கே உள்ள கடை வியாபாரிகள் வண்டி நிறுத்திட்டு போயிடுறாங்க. அவங்க காலையில் பார்க் பண்ணால் நைட் தான் வண்டி எடுக்கிறாங்க. ஸோ எம்எல்சிபி கொண்டு வரது மூலமாக அவர்கள் வண்டியை வந்து மேலே போய் பார்க் பண்ணிட்டாங்கன்னா நைட் தான் எடுப்பாங்க. ஸோ அவங்களுக்கான பார்க்கிங்னால டிராஃபிக் பிளாக் ஆகிறதுக்கான வழிகள் குறைந்து விடும். சில ஒன்வேகளை கொண்டு வர வேண்டும், அந்த பார்க்கிங்கை வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ண வேண்டும். ஸோ இந்த விஷயங்கள் பண்ணுவதன் மூலமாக நிச்சயமாக அந்த இடத்துல உள்ள போக்குவரத்து நெரிசல் குறையும். அதான் எம்எல்சிபி மல்டி லெவல் கார் பார்க் பாண்டிபசால பண்ணியிருக்காங்கல்ல, அதில் பண்ணதை இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸ்மார்ட் சிட்டி மூலமாக இங்கே வந்து கொண்டு வந்து பண்ணணும். இருக்கிறதுலே அதிகப்படியாக இலங்கை தமிழர்களுக்கு உதவி செய்த ஒரே அரசாங்கம் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான பாஜக அரசாங்கம் தான். ஜாஃப்னா பகுதிக்கு அதிகப்படியாக தமிழர்கள் வாழக்கூடிய ஜாஃப்னா பகுதிக்கு சென்று வந்த முதல் இந்திய பிரதமரும் திரு நரேந்திர மோடி அவர்கள் தான். அங்கே உள்ள பல லட்சம் நபர்களுக்கு இலவச வீடுகள் கட்டி அவர்களை அங்கே வந்து அந்த வீடுகளில் குடியமர செய்ததும் திரு நரேந்திர மோடி அவர்கள் தான்.
இலங்கை கடற்படை வந்து நரேந்திர மோடி அவர் அரசாங்கம் வந்த பிறகு நீங்க அதுக்கு முன்னாடி இந்த கால கட்டத்துல எத்தனை இந்திய மீனவர்கள் சுட்டு கொல்லப்பட்டாரும் பாருங்க இந்த தமிழ் மீனவர்கள்னு சொல்றதே தப்பான விஷயம் நம்ம எல்லாம் இந்தியர்கள் இந்திய மீனவர்கள் எத்தனை இந்திய மீனவர்கள் சுட்டு கொல்லப்பட்டாங்க என்பது தெரிந்த விஷயம் 700க்கு மேற்பட்ட மீனவர்கள் அந்த 10 ஆண்டு காலத்துல வந்து இலங்கை கடற்படை சுட்டு கொல்லப்பட்டார்கள் அப்ப வந்து திராணி இல்லாத அரசாங்கமாக காங்கிரஸ் தலைமை அரசு இருந்து கொண்டு வந்தது ஆனால் நரேந்திர மோடி வந்த பிறகு அதே ஸ்ரீலங்கா அதே கடற்கரை அதே கடற்படை ஆனால் ஒரு இந்திய மீனவன் மீது கூட குண்டு பாய்க்காமல் அதை வந்து பாதுகாத்தது நரேந்திர மோடியின் அரசாங்கம் நான் மடிய சொன்னதுதான் இப்ப இந்த இரண்டு அரசாங்களுக்கும் நடுவே நல்லுறவு இருந்து கொண்டு வருகிறது மீனவர்களை வந்து அந்த இன்டர்நேஷனல் பார்டர் கிராஸ் பண்ண பிடிக்கிறாங்க ஆனா பிடிச்சு உடனே இந்திய அரசாங்கம் லெட்டர் எழுப்புறாங்க இமீடியட்டா மீட்டு கொண்டு வந்துறாங்களே தவிர அவர்களை வந்து எந்த விதத்திலும் வஞ்சிக்கவோ தண்டனை பெறவோ இந்திய அரசாங்கம் விடுவது கிடையாது இலங்கை கடற்படைக்கு இலங்கை அரசாங்கத்துக்கு இலங்கை அரசாங்கத்துக்கும் இந்திய அரசாங்கத்துக்கும் நல்லவர் இருந்து கொண்டு வருகிறது அந்த நல்லவர் மூலமாக தான் தமிழர்களோட சம உரிமையை மீட்டெடுக்க முடியும் இது வந்து அரசாங்கத்துக்கு நடுவில் உள்ள தவிர இலங்கை கடற்படைக்கு இந்திய அரசாங்கம் நேரடியாக கொடுக்க பணம் கிடையாது இலங்கை அரசுக்கு கொடுக்குறாங்க இலங்கை அரசுக்கு கொடுக்கும் மூலம் நல்ல உறவு வச்சிருக்காங்க நல்ல உறவு தான் இன்னைக்கு வந்து அங்கே உள்ள தமிழர்களை இன்று நல்ல நிலைமையில் இருப்பதற்கு அரசியல் பங்களிப்புக்கே உதவி கொண்டு வருகிறது அங்கே இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தோட சட்டமன்ற உறுப்பினர் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை நடவடிக்கை எடுக்க வருபவர்களை அனுமதிக்கவும் இல்லை ஸோ சட்டமன்ற உறுப்பினராக செய்ய வேண்டிய கடமைகள் என்று சில இருக்கின்றன அந்த கடமைகளை எதுவுமே அவர் பூர்த்தி செய்யவில்லை என்பதுதான் உண்மை அங்கே இருக்க ஸ்கூல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பில்டிங்கில் பசங்க அனுப்பவே முடியும் எப்போ விழுன்னு தெரியாது அந்த அளவுக்கு மோசமாக இருந்து கொண்டு வருகின்றன அவருக்கு தேவைப்பட்ட பகுதிகளில் அவருக்கு வேண்டியவர் கட்சிக்காரர்களுக்கு மட்டுமே உதவி செய்வாரே தவிர அங்கே இருக்க பொதுமக்களுக்கோ வாக்காளர்களுக்கோ எந்த விதமான உதவியும் செய்து தர ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டு வருகிறார்கள் நான் பர்டிகுலராக நான் இந்த தொகுதியை பற்றி பேசுகிறேன் நான் சொல்கிறேன் சொன்னேன் நான் வந்து சென்னையில் உள்ள மற்ற பகுதிகளில் வாரத்துக்கு இருமுறை குப்பை அழுகிறார்கள் இந்த பகுதியில் இரண்டு வாரத்துக்கு ஒரு முறை கூட அள்ளவில்லை என்று சொல்லும் பொழுது இதெல்லாம் செய்ய வேண்டியதார் மக்களோட ரெப்ரஸண்டேட்டிவ் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் தான் கேள்வி கேட்டிருக்கணும் கேள்வி கேட்டு நடைமுறைப்படுத்திருக்க வேண்டும் சென்னையில் மற்ற பகுதியில் டிஎம்கே எம்எல்ஏஸ் நிறைய பேர் இருக்காங்க அந்த டிஎம்கே எம்எல்ஏஸுக்கு தொகுதியில் வேளச்சேரியில் இருக்காங்க நிறைய பகுதிகள் இருக்காங்க அங்கெல்லாம் வந்து சுற்றுச்சூழல் ஒழுங்காக இருக்குது அப்போ எதுக்கு இந்த எம்எல்ஏ இருக்க தொகுதியில் மட்டும் நிலவு மோசமாக இருக்குங்கிற யோசிக்க வேண்டும் அதனால தான் சொல்கிறேன் இந்த சட்டமன்ற உறுப்பினரோட செயல்பாடு சரியில்லாத காரணத்தினால்தான் இந்த பகுதியில் குப்பை கூலமாக இருந்து கொண்டு வருகிறது இவர் கேள்வி கேட்பது கிடையாது மக்களுக்காக எதுவும் செய்வது கிடையாது எம்எல்ஏ வந்து நடவடிக்கை எடுக்கவில்லை உட்காந்து கவர்மெண்ட் மற்ற இடத்துலலாம் பண்ணுறாங்க பட் இப்படி பிரச்சனை இருக்குது இதை சரி செய்ய வேண்டும் என்று இங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏ அதுக்கான முயற்சிகள் எடுக்கவில்லை நான் தான் சொல்கிறேனே நம்ம சென்னையில் உள்ள மற்ற பகுதிகள் எல்லாமே சுத்தமாக தான் வச்சுருக்காங்க மற்ற இடங்களில் வந்து பிரச்சனைகள் கிடையாது டி நகர் அண்ணா நகர் எக்மோர் என்று பல பகுதிகள் இருக்கின்றன மற்ற பகுதிகள் நல்லா இருக்கிற இடத்துல இந்த ஒரு பகுதியில் மட்டும் மோசமாக இருப்பது என்றால் அப்போ இங்கே வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர் சரியில்லை என்பது தான் உண்மை மற்ற திராவிட முன்னேற்ற கழகம் எம்எல்ஏஸ் கூட அதுக்கான முயற்சி எடுத்து சென்னை சுத்தமாக இருக்குது பட் இந்த தொகுதி வந்து ரொம்ப மோசமாக இருக்குது அங்கே வந்து மொழி வாரியாக பிரிச்செல்லாம் ஓட்டு வாங்க முடியாது அங்கே வந்து அனைத்து தரப்பு மக்களும் சமமான பங்கு இருந்து கொண்டு வருகிறார்கள் அது வந்து ஒரு மல்டி ஃபேஸ்டு சொசைட்டி அதாவது ஒரு கான்ஸ்டுவன்சி எல்லாம் மல்டி லிங்குவல் கான்ஸ்டுவன்சி அங்கே ராஜஸ்தானி பேசுகிறாங்க குஜராத்தி பேசுகிறாங்க பெங்காலி பேசுகிறாங்க மராத்தி பேசுகிறாங்க தெலுங்கு பேசுகிறாங்க அதிகப்படியாக தமிழ் தான் பேசுவாங்க ஸோ எல்லா மொழி பேசுபவரும் இருக்கக்கூடிய ஒரு தொகுதி ஸோ நாங்கள் வந்து வாக்காளரை வந்து முதல்ல நார்த் இந்தியன் சவுத் இந்தியன் ராஜஸ்தானி தெலுங்குன்னு பிரித்து பார்ப்பதே தப்பான விஷயம் ஸோ அனைத்து வாக்காளர்களோட நம்பிக்கையும் பெற வேண்டும் ஸோ அந்த வகையில் தான் நாங்கள் போகிறமே தவிர டெமோகிராஃபிக்ஸ் பேசிஸில் வந்து இந்த லாங்குவேஜ் பேசுகிறாங்களா எனக்கு ஓட்டு போடுங்க அந்த லாங்குவேஜ் பேசுகிறாங்க ஓட்டு போடுங்க என்று பிரித்து பார்க்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை
அதிகபடியாக இந்த வந்து தேர்தல் ரிசல்ட் வரும்போது நீங்க பாத்தீங்கன்னா தமிழர்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதிகள் தான் பிஜேபி வந்து ரொம்ப ஒரு சூப்பரான ரிசல்ட் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பாஜக கூட்டணி என்டிஏ வந்து அதிகபடியான பூத்துகளை வெற்றி பெற்றிருக்கும் என்கிற நற்செய்தி ரிசல்ட் வரும்போது நீங்க பாப்பீங்க மேட்டல் இருந்து கொண்டு வருகிறது நிறைய இடத்துல வந்து கட்ட பஞ்சாயத்து ஏற்கனவே ஆரம்பிச்சிட்டாங்க பிஜேபியோட தொண்டர்கள் வந்து வீடு வீடாக சென்று பிரச்சாரம் செய்யும் போது கூப்பிட்டு மிரட்டுகிறார்கள் எப்படி வரலாம் யார் நீ எதுக்கு வர அப்படின்னு மிரட்டுறாங்க ஓடிடு தொகுதி கூட வர வச்சுக்காத என்கின்ற மிரட்டல்கள் ஆரம்பித்து விட்டன இது சம்பந்தமாக காவல்துறையிடம் புகார் கொடுக்கப்பட்டு வருகிறது அங்கங்கே வந்து ஸ்டிக்கர் ஒட்டுறதுக்கான அனுமதி கிடையாது ஆனால் வந்து உதயசூரியன் ஸ்டிம்பலையும் ஸ்டாலின் வருகிறார் என்ற ஸ்டிக்கரையும் தொகுதி முழுக்க ஒட்டி வைத்திருக்காரு அதுக்கும் கம்ப்ளைண்ட் பதிவு செய்து எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரி தேர்தல் விதிமீறல்களை ஏற்கனவே தொடங்கிவிட்டார் அராஜகம் என்பது ஏற்கனவே தொடங்கப்பட்டுள்ளது ஸோ அது நடந்து தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டு வருகிறது பணப்பட்டுவாடாக இருக்கும் பட்சத்தில் உடனடியாக தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு காத்து கொண்டு இருக்கிறோம் அது வந்து அந்த கட்சியோட தன்மை அது ஒன்றும் பண்ண முடியாது எங்கேயாவது இருந்தால் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க ஸோ அந்த அடிப்படையில் வந்து எங்கேயும் போய் எடுத்து வந்திருக்காங்க செங்கல் தூக்கிட்டு வந்திருக்காரு சாரி இல்லை இதுவரை நாங்கள் அதை பற்றி இதுக்கு பண்ணவில்லை அதுக்கெல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க எலெக்ஷன் ஆர்ஓக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் எலெக்ஷன் ஃப்ளைங் ஸ்குவாடு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் நாளைய தினம் சென்னை காவல் ஆணையர் மற்றும் மாநகராட்சி ஆணையர் சந்தித்து நேரடியாக புகார் தரதாக இருக்கிறோம் நாளைய தினம் நாளை காலை ரெண்டு பேரையும் பார்த்து கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறோம் ஸோ புகார் என்பது இருந்து கொண்டு வருகிறது பாஜக எதிரான மனநிலை எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியல ஏன்னா வந்து அதிகப்படியான வரவேற்பு எங்கள் தேசிய தலைவர் திரு ஜேபி நட்டா அவர்கள் இரு நாட்கள் மூலம் வந்திருந்தாங்க அப்போ கொடுக்கப்பட்ட வரவேற்பு என்பது கட்சிக்காரங்க வந்தாங்க நாங்கள் ஆளை கூட்டு வந்தாங்கலாம் தாண்டி மக்களோட எழுச்சி தன்னெழுச்சி என்பது அங்கே வந்துருச்சு ஒரு வேவ்னு சொல்லுவாங்க அந்த வேவ் என்பதை துறைமுகத்தில் கண்கூட பார்க்க முடிகிறது மக்கள் ஆதரவு பெரிதளவில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பாஜக ஆட்சி தொடர வேண்டும் என்று மக்கள் என்ன ஆரம்பித்து விட்டார்கள் அந்த பகுதியில் இன்று இரவு தமிழக முதலமைச்சர் மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் துறைமுகம் பகுதியில் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார்கள் அது எனக்கு இன்னும் தகவல் வரல இன்னும் வந்து சொன்னாங்களோ தகவல் தரேன்